ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பூர்ணாவின் உலகம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நரை முடியை தடுக்கக்கூடிய ஒரு ஹேர் ஆயில் தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம பண்ணிடலாம். இந்த எண்ணெயை நம்ம காய்ச்சணும்னு அவசியமே கிடையாது. இது வந்து வேம்பாலம் பட்டை. வேம்பாலம் பட்டைங்கிறது வந்து நாற்று மருந்து கடையில் கிடைக்கும். நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு 30-50 ருபீஸ்க்கு வாங்கிக்கிட்டால் போதும். இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணி நம்ம வந்து ஹேர் ஆயில் பண்ணலாம். இந்த வேம்பாலம் பட்டை வந்து நரை முடி கருப்பாகிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இந்த வேம்பாலம் பட்டையை வந்து நம்ம ஜஸ்ட் ஹேர் ஆயிலில் போட்டு நம்ம ஒரு வண்டி வச்சுட்டோன்னா அந்த ஹேர் ஆயில் வந்து பிங்க் கலரில் மாறிடும், ஒரு டார்க் ரெட் கலரில் மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை தலையில் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் வந்து காய்ச்சி யூஸ் பண்ணுற எண்ணெய் இருக்குல்ல, நம்ம வீட்டில் வந்து என்ன செய்வோம்ல, மூலிகை எண்ணெய், அந்த மாதிரி எண்ணெயும் இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு இது கூட வேம்பாலம் பட்டை நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். வேம்பாலம் பட்டை வந்து முடியை வந்து கரு கருன்னு வச்சுக்கிறதுக்கு வந்து உதவும். அதே சமயம் வந்து அந்த கிரே ஹேரை வந்து வராமல் வந்து தடுக்கும். ஸோ அவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்துருக்கு. இந்த எண்ணெயை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அப்படியே ஒரு ரெட்டிஷ் கலரில் இருக்க பாருங்கள். ஸோ வந்து நீங்கள் ஜஸ்ட்டு எண்ணெயில் தேங்காய் இருக்குல்ல, செக்கு தேங்காய் வாங்கிக்கோங்க. செக்கு தேங்காயில் ஜஸ்ட் இந்த வேம்பாலம் பட்டை ஒன்று ரெண்டை போட்டு நீங்கள் வந்து ஒரு வண்டி வச்சிட்டிங்கன்னா அது வந்து நல்ல ஒரு பிங்க் கலரில் மாறிடும். அது நம்ம தலை குளிக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம தலையில் வீட்டில் இருக்கும்போது கூட நம்ம தலையில் அதை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம நார்மலாகவே இருந்துக்கலாம். இல்லை நம்ம வீட்டில் மூலிகை எண்ணெய் காய்ச்சிடுவோம் பார்த்தீங்களா, அந்த செம்பருத்தி, வெங்காயம், அதுக்கப்புறம் வேப்பிலை, இதெல்லாம் போட்டு நம்ம மூலிகை எண்ணெய் காய்ச்சுவோம். நம்ம சேனல்லேயே அந்த எண்ணெயெல்லாம் இருக்குது, நான் உங்களுக்கு அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த வேம்பாலம் பட்டையை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஹேர் ஆயில் பண்ணும்போது உங்களுக்கு முடி உதிர்வது வந்து கண்டிப்பாக வந்து கண் கூட உங்களுக்கு தெரியும். நான் இந்த ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ஆஃபீஸ் கோயஸாக இருக்கீங்க, என்னால் வந்து எண்ணெயெல்லாம் காய்ச்சி யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தாராளமாக இந்த வேம்பாலம் பட்டையை மட்டும் வாங்கிட்டு நீங்கள் செக்கு தேங்காயோடு கலந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு டைம் இருக்குது, நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃப் தான், நீங்கள் வந்து டைம் இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டில் மூலிகை எண்ணெய் செய்வோம்ல, அந்த எண்ணெயை வந்து ஜஸ்ட் வடிகட்டிட்டு அதே மாதிரி இதில் வேம்பாலம் பட்டையை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த வேம்பாலம் பட்டையை வந்து இதே பாக்ஸில் போட்டு நீங்கள் வந்து ஒரு 3-4 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். அடுத்த வாட்டி அதை யூஸ் பண்ணும்போது எப்போ அந்த பிங்க் நிறம் வந்து மாறலையோ அது வரைக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். அது வரைக்கும் அதோடய சத்துக்கள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இது கூட நீங்கள் வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ எப்போ அந்த பிங்க் கலர் மாறி நார்மல் இடத்துக்கு வருதோ அப்போ நீங்கள் அடுத்த பாட்டில் வந்து யூஸ் பண்ணால் போதும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே வந்து நம்ம ஹேர் ஆயில் யூஸ் பண்ணும்போது எந்த ஹேர் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, அதை வந்து கண்டினியூஸாக ஒரு 1 மந்த் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். ஜஸ்ட்டு 1-2 நாள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு முடி கொட்டுறது ப்ராப்ளம் நிற்கலை அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அதுவும் வந்து வேலைக்காகாது. நம்ம ரெகுலராக வந்து ஒரே ஆயிலை வந்து அப்ளை பண்ணணும். அதே சமயம் வந்து ஒரே மாதிரி ஹேர் கேர் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கணும். ரெகுலராக நம்ம பண்ணும்போது தான் நம்ம ஹேர் க்ரோத் வந்து ஸ்டெடியாக இருக்கும். நம்ம அடிக்கடி வந்து ஷாம்பு மாற்றுறது, ஹேர் ஆயில் மாற்றுறது, அந்த மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டே இருந்தோன்னா நம்ம ஹேருக்கு வந்து அது செட் ஆகாது. ஸோ எந்த ஹேர் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, அது வந்து ஜஸ்ட் ஒரு 15 டேஸோ ஒரு 1 மந்த்தோ கண்டிப்பாக வந்து ரெகுலராக ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஹேர் ஆயில் வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், என் குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணுறேன், க்ரே ஹேர் சுத்தமாக வராது. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்தீங்கன்னா என்னோட எல்லா ஃபியூச்சர் வீடியோஸ் நீங்கள் யூஸ் பண்ணாமல் பார்க்கலாம். கூட சீக்கிரமே சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறது வரைக்கும்